அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இருக்கக்கூடியவர் கவிஞர் மாரிமுத்து ஐயா அவங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாங்கள் தொடர்ந்து உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கு பாகம் 3. ஐயா, அவங்க ஐயா வந்து விவசாயத்தை பற்றி பாடியிருப்பாங்கல்ல, விவசாயத்தை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க. அந்த விவசாய பாடல்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல நான் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திடுறேங்க. சொல்லுங்க. பெற்றதாயையும் என்னை பேணி வளர்த்தையும் மண்ணையும் கற்றனர் தமிழையும் இரு கரங்கூப்பி வணங்கியும் குடுமலையார் ஓர் நாளில் கடும் மலையிலுமை பார்த்து பேரில் நெடிலது குறிலது என வினவ உடனது பயில் தந்த பாவேந்தர் வே சிவனேசன் அவர்களை இங்கிருந்தே வணங்கியும் என் உரையை தொடங்குகிறேன். இதுல என்ன ஏன் இந்த கருத்து சொல்றேன்னா, எங்களுடைய மண் உடுமலை. அவருக்கு சிசீனா இருந்தவர் சிவனேசன் சொல்லியிருக்கு. அவர் வந்து பெலப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்ல நின்றுருந்தாராம். நிற்கும் போது இவர் திடீர்னு வந்து ஒரு ஜிப்பா போட்டு ஒரு நாலு மலை வேட்டி கட்டிட்டு போய் நிப்பாரு. ஒரு ஐயா வணக்கம் சொல்ல அவரை வாப்பா அப்படின்னாராம். ஒரு 15 வசங்க இருக்குங்கம்மா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வசங்களை. அப்புறம் எல்லாம் பாட்டு விளையாட்டு குழந்தையாட்டு பேசுவாராம். ஏடா உன்ற பேர் என்ன, உன்ற பேர் என்று. அப்ப நம்ம குரு பார்த்துட்டு சொன்னாராமா, உன் பேர் என்னப்பா அப்படின்னாராம். சிவனேசன் ஐயா அப்படிங்க. நாராயண ஐயா தான் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேர்ல நெடில் எத்தனை குறியில் எத்தனைனாரா கேள்வி. ஏன் என்ற நெடில் 3 குறியில் 2 அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு கட்டி கொடுத்தாரா, நல்லா வருவேன் அப்படின்னாராம். எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவிஞராகி அறிவொளி இயக்கத்தில் பட்டிமன்ற நடுவராக நடந்தாரு. அரசு பள்ளியினுடைய அறிவொளி இயக்க தலைவராக இருந்தார் கோவை மாவட்டத்தில். அப்படிங்களா? அவர்கிட்ட நான் அந்த எதிகி மோனைய கவிதை எப்படி எழுதுறது பயிற்சி எடுத்தேன். சரிங்க, இப்ப இந்த விவசாய பாடல்களை பத்தி சொல்லுங்க. விவசாய பாடல்கள் ஐயா வாட்டு எழுதுறது ஆளே கிடையாது. இன்னைக்கு எதை வேணாம்னு சொல்லலாம். அதனுடைய ஜெராக்ஸுக்கு தான் இன்னைக்கு அவர் சொல்லும் போதே சொல்லுவாரு, ஆணு பெண்ணு ஒரு பாட்டு வருங்க. ஒரு பாட்டு நம்ம தெலுங்கு நடிகர் நடிச்சிருப்பாரு. அந்த பாட்டு சும்மா இந்த முக்கியமான இதா சொல்லுவாரு, ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது, ஆணு பெண்ணும் சேர்ந்து சேர்ந்தா இது இருக்காதுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு பின்னாடி விவசாயத்துக்கு முக்கியமானு சொல்லியிருக்காரு. நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்கல்ல, கூட்டு பண்ணையா இருக்கணும், தனித்தனியா பண்ணக்கூடாது, கூட்டு குடும்பமா இருக்கணும் சொல்றோம்ல, அது விவசாயம் சார்ந்து கூட்டு குடும்பமா இருக்கணும்னு சொன்னவரு. தொழில் முறையில வந்து விவசாயம் பண்ண, விவசாயம் கூட்டு முறையா இருந்தால்தான் இந்த நாடு செழிக்கும்ங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு நேரங்காலத்துல பார்த்தா சுதந்திரத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருக்காரு நிறைய. காந்திஜியினுடைய பற்றாளராக இருந்தாரு. பின்னாளில் பார்த்தா சுதந்திரமெல்லாம் கிடைச்சி சிக்கல்கள் வந்தோன்னு என்ன சொன்னாரு, சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி போட்டு வருவாயும் மெல்லாதீங்கன்னு ஒரு பாட்டு எழுதுனாரு. அப்படியும் எழுதியிருக்கு. உண்மைதான். அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு எழுதினாரு. இந்த பராசக்தியில வரும்போது பாட்டு வரும், காசுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த காசுதான் முக்கியங்கிறதுல ஒரு பாட்டு போட்டது, ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண் வைடா தாண்டவ கோணே அப்படின்னு சிவாஜி கணேசன் நடிப்பாரு. கட்டி எழும்போதும் தாண்டவ கோணே அப்படின்னு வரும், பணம் பொட்டி மேல கண் வையடா தாண்டவ கோணே. பொருளாதாரத்தை பத்தி, அதே பொருளாதாரத்தை தொழிலாளியினுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னைக்கு எழுதல அன்னைக்கு சொன்னாரு அவரு. அவர் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 to 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். இந்த பாட்டு எழுதுனது அவரு தொழிலாளிக்கு அவனுடைய கஷ்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குங்கிறத மாத ஊதியம் பெறக்கூடிய வாழ்வியல் அப்படியே சொல்லியிருப்பாரு. புரிசு மன்றாடி சந்தோஷமா இருக்கிறது 1 to 20 வரைக்கும் தான், 20 மேல சண்டை சச்சரவு நிறைய வரும்னு என் எஸ் கிருஷ்ணன் பாடுற மாதிரி எழுதியிருப்பாரு. ரெண்டாவது சிரிப்புக்குன்னு பாட்டு இது வரைக்கும் யாருமே எழுதல. சிரிப்ப விதவிதமா எழுதியிருப்பாரு. சிரிப்பு சிரிப்பு மனித பிறவிகளின் அதிசயமான குணம் இது சிரிப்பு அப்படின்னு வரும். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. அந்த படத்துல சிவாஜி கணேசன் நடிச்சு வளர்ந்தாரு. என் எஸ் கிருஷ்ணனுக்கு டி ஏ மதுரம் அந்த சிரிப்பு பத்தி பேசுவாங்க. பிரமாதமான பாட்டு. அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. இன்னொன்னு நீ கேட்ட மாதிரி விவசாயத்துல அவ்வளவு அருமையா விவசாயம் சொல்லியிருப்பாரு. ஆணும் பண்ணு
வேலை செஞ்சு அழுப்பு இருக்காதுங்கிற பாட்டு, அப்புறம் விவசாய கூலியா இருக்கிறவன் டவுனுக்கு போய் பழச்சிக்கலான்னு ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்படும் போது நான் விவசாயம் சரியில்லை நான் டவுனுக்கு போறேன் பார், அந்த பாட்டு ஒன்று எழுதிப்பார், டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை டவுனாகி போயிருவீங்க, இந்த பாட்டு எழுதியிருப்பார். என்ன கேட்டா இன்னைக்கும் பொருத்தமானது. இப்ப டவுனு பக்கம் வந்து விவரமான பொழைச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அடிப்படையே வந்து அவரு இருக்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் மதிப்பு அப்படிங்கற சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நிறைய வந்து அவருக்கு எழுத தெரியாத இல்ல. சரிங்க, இப்ப அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.